வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோ பதவி விலக வேண்டும் என்று அமெரிக்கா கூறிய போது அதை ஏற்றுக்கொள்ளாத மடூரோ தொடர்ந்தும் ஜனாதிபதி பதவியில் உள்ளார். இதனால் அமெரிக்கா வெனிசுவேலா மீது பலவிதமான பொருளாதார தடைகளை விதித்தது. நாட்டின் மீது மட்டுமின்றி ஜனாதிபதி மடூரோ மீதும் அவரது அரசில் இருந்த அதியுச்ச அதிகாரிகள் மீதும் தனிப்பட்ட தடைகளையும் விதித்தது அமெரிக்கா. அதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த தனி நபர்களுக்கு அமெரிக்காவில் சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அவை முடக்கப்படும். அந்த தனி நபர்களோடு வேறு எந்த நாடும் எந்த விதமான தொடர்புகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி தடை விதிக்கப்பட்டவர்களில் வெனிசுவேலா நாட்டின் உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் ஜெனரல் கிறிஸ்டோபர் ஃபிகுராவும் அடங்குவார். உளவுத்துறை தலைவர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்டது பற்றிய காணொலி ஒன்றை சில தினங்களுக்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம். ஜனாதிபதி மடூரோவுக்கு எதிராக செயற்பட்டதால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் என்றும் குறிப்பிட்டிருந்தோம். இப்போது அமெரிக்கா செய்துள்ள தந்திரமான காரியம் என்னவென்றால், தடை விதிக்கப்பட்ட தனிநபர்கள் பட்டியலில் இருந்து ஜெனரல் கிறிஸ்டோபர் ஃபிகுரோவை நீக்கிவிட்டது அமெரிக்கா. அதன் அர்த்தம் என்னவென்றால், இப்போது அவர் மீது எந்த தடையும் கிடையாது. அவர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதை அறிவித்தவரே அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் தான். அதன்பின் அவர் பேசிய பேச்சுத்தான் பக்கா அமெரிக்க தந்திரம். வெனிசுவேலாவின் முன்னாள் உளவுத்துறையின் தலைவர் மத்திய உயரதிகாரிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறார். வெனிசுவேலா அரசில் உள்ள மத்திய உயரதிகாரிகளும் உளவுத்துறையின் முன்னாள் தலைவரை பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதி. அதாவது, யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அமெரிக்க தடை பட்டியலில் உள்ளதோ அவர்கள் ஜனாதிபதி மடூரோவை விட்டு விட்டு எதிரணியின் பக்கம் மாறினால் அவர்களது பெயர்களும் அமெரிக்க தடை பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என மறைமுகமாக கூறியிருக்கிறார் அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ். அமெரிக்க துணை ஜனாதிபதியின் பேச்சை கேட்டு உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் ஜெனரல் கிறிஸ்டோபர் ஃபிகுரோவை எத்தனை பேர் பின்பற்றினார்கள் என்ற கணக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது தொடர்பாக வெனிசுவேலாவில் வேறொரு விஷயம் நடந்திருப்பது தெரியும். அது என்னவென்றால், வெனிசுவேலாவின் தலைநகர் கராக்கஸை சுற்றி நான்கு தனியார் விமான நிலையங்கள் உள்ளன. இந்த நான்கு தனியார் விமான நிலையங்களை வெனிசுவேலா அரசு பொறுப்பேற்பதாக மடூரோ அரசு அறிவித்துள்ளது. இப்போது அந்த தனியார் விமான நிலையங்களில் இராணுவ காவல் போடப்பட்டுள்ளது. உளவுத்துறையின் முன்னாள் தலைவரை பின்பற்றுங்கள் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி கூறியதற்கும் தனியார் விமான நிலையங்களை அரசு பொறுப்பேற்றதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? தொடர்பு இருக்கிறது. அது என்னவென்றால், உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனே தனியார் விமான நிலையத்தில் இருந்த விமானத்தில் குடும்பத்தோடு ஏறி நாட்டை விட்டு பறந்து விட்டார். மற்ற உயர் அதிகாரிகளும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கூறியதைப் போல இவரை பின்பற்றிவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் நான்கு விமான நிலையங்களையும் அரசு பொறுப்பேற்றுவிட்டது. இனிமேல் எந்த ஒரு உயர் அதிகாரியும் இந்த பாதையால் யாரையும் பின்தொடர முடியாது.